ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான இந்த ஜெப நேரத்திற்கென்று உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இவ்விதமாக நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? இந்த நாளையும் கர்த்தர் அதற்கென்று நமக்கு ஆயத்தப்படுத்தி இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரயோஜனமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. தேவ நாம மகிமைப்படட்டு. நாம் தொடர்ந்து ஒரு பாடலில் ஒரு சரணங்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே ஓ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. மணிமுடி சுட்டுகிறீர் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் அவை திருப்தியாக்குகிறீர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க எங்க கூடவே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சுட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சுட்டுகிறா. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். எஸ் கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும்
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. நாம் இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அந்த காரியங்களுக்காக நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரமை ஆசீர்வதி கேட்டோம். வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 10 முதல் பகுதியிலே கொர்நேலியுவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை குறித்து, இல்லாவிட்டால் அவனுக்குள் இருக்கிற ஒரு சாட்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே நீங்கள் படித்தால் 4 காரியங்களை ஆவியானவர் மிக திட்டமாக சொல்லுகிறார். அவன் தேவ பக்தி உள்ளவன். 2 தேவனுக்கு பயந்தவன். 3 தான தர்மங்களை செய்கிறவன். 4 ஜபம் பண்ணுகிறவன். குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக சாட்சி பெற்றவர்கள். அவன் தன் வீட்டார் அனைவரோடும் என்று எழுதியிருக்கிறார். இது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழுகிற அவருடைய பிள்ளைகள் எப்படி தேவனுடைய காரியத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த கொர்நேலியுவினுடைய வாழ்க்கையில அவன் தேவ சமூகத்தில செய்த காரியங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அதற்கு பின்னால் நீங்கள் படித்தால் கொர்நேலியுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிப்போமா? வாசிக்கலாம். அதற்கு கொர்நேலியு, 4 முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9 என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைத்தருளப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், விரும்புகிறோம். நல்லது. இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்காக செயல்பட்ட காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பாருங்கள், இங்கே ஜபம் பண்ணுகிறவனாயிருக்கிறான், தான தர்மங்களை செய்கிறவனாயிருக்கிறான், தெய்வ பக்தி உள்ளவனா இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். அங்கே வாசித்தோம், அதை தேவன் நினைத்தருளினார். அது தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம், இந்த கொர்நேலியுடைய குடும்பம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தெய்வ பக்தி இருந்ததாம், கர்த்தருக்கு பயந்தார்களாம், தான தர்மங்களை எல்லாம் செய்தார்களாம். அவன் கர்த்தரால் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயங்களை இந்த ராத்திரியிலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் இந்த பண்டிகை நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஏழைகளுக்கு செய்கிற தான தர்மங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற எந்த காரியமும் தேவன் மறப்பதில்லை. அவைகளை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்து அதை அங்கீகரித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே எதையாகிலும் ஒரு பகுதியில் திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, அருமையானவர்களை நாம் செய்கிற உதவி எங்கேயோ போய்விடுவதல்ல. நாம் கொடுக்கிற உதவி அது எங்கேயோ போகிறதல்ல. ஒருவேளை மனிதர்கள் வாங்கின மனிதர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து விடலாம், ஞாபகம் இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தெய்வ பயம் உள்ளவர்களாய் செய்த அந்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது.
நினைப்பூட்டப்படுகிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. அதை நினைவில் வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவருக்கு செய்யற எந்த காரியம் வீணாய் போகவே போகாது. இந்த கொர்நேலியின் குடும்பங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எல்லா விதங்களில் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்களும் நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, ஜபம் வீணாய் போகாது. உன் குடும்பங்களை ஆசீர்வதித்து கட்டி எழுப்பும். உன் வீடு கட்டப்படும். ஜபித்து பாருங்கள். குடும்பமாக தெய்வ சமூகத்தில் தீர்மானங்களோடு தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயந்தவர்களாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள். கட்டப்படாதவைகளை எல்லாம் கர்த்தர் கட்டி முடிப்பார். வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும். ஆமென். இதெல்லாம் விழுந்து போய் கிடக்கிறதோ மறுபடி கட்டி எழுப்பப்படும். எந்தெந்த காரியங்களில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்தந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நன்மையை உண்டு பண்ணும். நீங்க செய்யறது நன்மை, ஆண்டவர் கொடுக்கறது பரிபூர்ண நன்மை. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். நீங்கள் விதைக்கிறது நன்மை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த கொர்நேலியு போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில இதை பின்பற்றத்தக்கதாக ஜெபிக்கிறவர்களாய், தான தர்மங்களை செய்கிறவர்களாய், தெய்வனுக்கு பயந்து நடக்கிற குடும்பமாக நாங்களும் வாழ எங்களுக்கு கருவைத்தார். எங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் எங்க எல்லாருக்குள்ளும் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் செய்யறது எல்லாம் ஆண்டவருக்காகவே, ஆண்டவர் மனுஷனுக்கு என்று அல்ல, கர்த்தருக்கென்று நாங்கள் செய்கிறோம். பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். செய்து பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் குடும்பங்களில் அநேக ஆசீர்வாதங்களை, ஆமென், கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உன் ஜப வீணாய் போகாது. நீ ஜபித்து கொண்டிருக்கிற காரியம் வீணாய் போகாது. நிச்சயமாய் உங்களுக்கு பதில் வரும். இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்திலே கூடி ஜபிக்கிற ஜபங்கள் எங்கேயும் போகாது, அது எங்கேயும் வீணாய் போகாது. அது உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து பலனை கொண்டு வரும், பரலோகத்தில் இருந்து பதிலை கொண்டு வரும். நீங்க பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள். என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நீங்கள் சொல்லும்படியான அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தான் போகிறது. இணைந்து ஜபம் பண்ணுவோமா? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜபிக்க போகிற கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜபிக்கலாம். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பரிபூர்ண நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, ஆமென், நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க போகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜபம் பண்ணுங்கள். ஹாலேலூயா! இப்பொழுது ஜபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. தெய்வீக நன்மைகள் கடந்து வரப்போகிறது. தெய்வீக வல்லமை கடந்து வரப்போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் உண்டாக போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்க போகுது. உங்கள் வீடுகளுக்குள்ளே நன்மை உண்டாக போகிறது. நீங்க செய்யற நன்மைகளுக்கு பரிபூர்ண நன்மையை பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஹல்லேலூயா! நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா! உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஆமென். முதலாவது கர்த்தருடைய
ஆலயத்திலே உண்மையாய் இருந்து உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது Thank you Lord தேவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறீ நிறைவேறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நீ பட்சபாதமுள்ள தேவன் அல்ல அன்றைக்கு அவருடைய வாழ்வில் அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் எங்கள் நடுவில் அற்புதம் செய்வதற்கு அதே வல்லமையோடு இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதியும் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க என்பதை அறிந்திருக்கிறீர் எல்லாவற்றிலும் தேவ பக்தியோடு போய் சேவிக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஒரு உறுதியும் நம்பிக்கையோடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பரலோகத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வருவதாக நடக்கட்டும் இன்றைக்கே தடைகள் விலகட்டும் தாமதங்கள் அகன்று போகட்டும் புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் புதிய காரியங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்படி ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எங்களுக்காய் தேவ சமூகத்தில் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களுக்காக உமக்கு நன்றி எங்களுக்காய் தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய பதில்களுக்காக உமக்கு நன்றி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் சீசித்த விதம் ஆசீர்வதிப்பார் ஜபங்கள் கேட்கப்பட்டது பதில்கள் வருகிறது சந்தோஷப்படுங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு நாளும் இதே நேரத்தில் எங்களோடு ஜபத்திலே கலந்து கொள்ளுங்கள் குடும்பமாக வீடுகளிலே ஜபியுங்கள் அது உங்கள் வீட்டிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென்